2016 அப்போ நாமக்கல் பகுதியில் சுத்தி இருக்கிற இந்தியன் ஓவர்சீஸ் அப்படிங்கிற பேங்குக்கு சொந்தமான 350 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற 500,000 நோட்டுகள் எல்லாத்தையும் சென்னையில் இருக்கிற ரிசர்வ் பேங்குக்கு கொண்டு செல்லணும். அதன் பிறகு பணத்தை ட்ரெயின்ல எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி சேலத்துல இருந்து சென்னையில இருக்கிற எக்மோருக்கு செல்ற சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயின்ல தான் இந்த 350 கோடி ரூபாய் பணத்தையும் நிரப்பியிருக்காங்க. சரியா 2016 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நைட்டு 11 மணி போல சேலத்துல இருந்து அந்த ட்ரெயின் புறப்பட ஆரம்பிக்குது. இந்த பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு 4-5 போலீஸ் ஆபீசர்ஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பணப்பெட்டியில இடம் இல்லாததுனால போலீஸ் மத்த பெட்டிகள்ல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் காலையில சரியா 4 மணிக்கு சென்னை எக்மோர் ஸ்டேஷனை அந்த ட்ரெயின் ரீச் ஆகுது. அதன் பிறகு பணம் இருக்கிற பெட்டியை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. கொண்டு வந்த பணம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக 10 மணி போல ஆர்பிஐ ஆபீசர்ஸ் அந்த பணப்பெட்டியை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் பெட்டியை திறந்து பார்க்கும்போது சன்லைட் அதுக்குள்ள வந்திருக்கு. என்னடா அது அப்படின்னு மேல பார்க்கும்போது ட்ரெயின் கூரையில யாரோ ஓட்ட போட்டு உள்ள நுழைஞ்சி பணத்தை ஆட்டைய போட்டிருக்கானுங்க அப்படிங்கறது தெரிய வருது. அதன் பிறகு அங்க இருக்கிற பணப்பெட்டிகள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,70,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. 2016 இந்திய அளவுல பெரிதும் பேசப்பட்ட தமிழ்நாட்டில் நடந்த சேலம் ட்ரெயின் ராபரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கேஸ் பத்தின வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய லைக்கை இந்த வீடியோவுக்கு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற இந்த ஒரு லைக் தான் பல பேருக்கு இந்த வீடியோவை எடுத்து செல்வதற்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். நிறைய வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவனுடைய பெயர் மோகர் சிங். மத்திய பிரதேசத்துல இருக்கிற குணா அப்படிங்கிற மாவட்டத்துல தான் இவன் பிறந்திருக்கான். இவனோட தொழிலே திருடுறது தான். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார் அப்படின்னு பல மாநிலங்கள்ல திருடி போலீஸ்கிட்டே மாட்டி இருந்திருக்கான். இவனுக்குன்னு ஒரு கேங்கு, அது மட்டும் இல்லாம இவனோட குடும்பத்தார்களே திருடக்கூடிய பழக்கங்கள் உடையவங்க. அப்படி ஒரு நாள் மத்திய பிரதேசத்துல ஒரு ஆளை கொலை பண்ணிடுறான். போலீஸ் இவனை தேடிட்டு இருக்கிறதுனால இவன் அங்கிருந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு தஞ்சம் போகவும் ஆரம்பிக்கிறான். விழுப்புரம், சேலம், விருத்தாச்சலம், புதுச்சேரி அப்படின்னு ரயில்வே டிராக்கு பக்கத்திலேயே தங்குறதும் ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறதும் தான் இந்த கும்பலுடைய பழக்கமாவே இருந்திருக்கு. அப்பப்போ ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது தூங்கிக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர் கிட்ட இருந்து லேப்டாப், மொபைல், பர்ஸ் அப்படின்னு பல திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் சரியா 2016 அப்போ சேலத்துல இருக்கிற இவனுடைய நண்பர் ஒருத்தன் கிட்ட இருந்து ஒரு தகவல் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ட்ரெயின்ல பணத்தை எல்லாம் கொண்டு வர போறாங்க, அது எவ்வளவு எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு தகவலை தன்னுடைய தலைவனான மோகர் சிங் கிட்ட சொல்லியிருக்கான். அதன் அடிப்படையில அவன் சொன்ன தேதியில இருந்து சொன்ன நேரத்துல இருந்து புறப்படுற ட்ரெயின் சென்னை நோக்கி தான் போகுது அப்படிங்கறத இவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க. அதன் பிறகு அந்த ட்ரெயின்ல இருக்கிற பணத்தை நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கேங் கிட்ட மோகர் சிங் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்காகவே அந்த ட்ரெயினில் தினமும், அதாவது ஒரு வாரம் கிட்ட அந்த ட்ரெயினில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது, எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கிது, அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊரை கடக்கும்போது எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே நோட்டமிட ஆரம்பிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் விழுப்புரம் வரைக்கும் தான் டீசல் இன்ஜினில் கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் இருக்கிற டீசல் இன்ஜினை பிரித்து எலக்ட்ரிக் இன்ஜினை ஃபிட் பண்ணுறாங்க. அதன் பிறகு எலக்ட்ரிக் இன்ஜின் மூலியமாக தான் அந்த ட்ரெயினை சென்னைக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் நோட்டமிட்டிருக்கானுங்க. அதே சமயம் எந்தெந்த ஸ்டேஷனில் எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது, எவ்வளவு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல நடமாடுறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெளிவா நோட்டமிட ஆரம்பிக்கிறானுங்க. அதன் பிறகு மோகர் சிங் தன்னுடைய கேங் கிட்ட என்ன சொல்றானா, சேலத்துல இருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் ட்ரெயின் டீசல் இன்ஜின்ல இயக்கப்படுது, அதன் பிறகு எலக்ட்ரிக் இன்ஜின்ல இயக்கப்படுறதுனால நம்மளால அந்த இடத்துல கொள்ளையடிக்க முடியாது, அதனால சேலத்துல இருந்து விழுப்புரத்துக்குள்ளதான் இந்த கொலை சம்பவத்தை நம்ம அரங்கேற்றணும் அப்படின்னு தன்னுடைய கூட்டாளிகள் கிட்ட தெளிவா எடுத்து உரைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் அயோத்தியா பட்டணத்துல இருந்து விருத்தாச்சலம் நோக்கி செல்லும் போது இடையில எங்கேயுமே நிக்காம 45 நிமிஷம் கிட்ட அந்த ட்ரெயின் டிராவல் ஆகுது. இந்த 45 நிமிஷத்துக்குள்ளதான் நாம இந்த ட்ரெயின்ல ஓட்ட போட்டு கொள்ளையடிக்க போறோம் அப்படிங்கறத தன்னுடைய டீம்மேட்ஸ் கிட்ட சொல்றான். ஒரு கேங்கு சின்ன சேலத்திலையும், இன்னொரு கேங்கு விருத்தாச்சலம் முன்னாடி இருக்கிற வயலூர் மேம்பாலத்துக்கிட்ட கீழே நிக்கிறாங்க. சரியா 8ஆம் தேதி வருது. ட்ரெயின்ல பணம் எல்லாம் நிரப்பப்படுது. நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் சேலத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த ட்ரெயின் சென்னை எக்ஸ்பிரஸோட இணைக்கப்படுது. அந்த பணப்பெட்டியை பாதுகாக்கிறதுக்காக துப்பாக்கி ஏந்திய போலீஸும் காவலுக்காக நியமிக்கப்படுறாங்க.
முகீர் சிங்கோட கேங்கு சின்ன சேலத்துல காத்துட்டு இருக்காங்க. சரியா ட்ரெயின் 11 மணி கிட்ட புறப்படவும் ஆரம்பிக்குது. பணம் இருக்கிற பெட்டியில இடம் இல்லாததுனால அந்த பணத்தை பாதுகாக்க வந்த போலீஸ் அதிகாரிகள் மற்ற பெட்டிகள்ல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படுது, போலீஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் ஒருத்தனால முகீர் சிங் கேங்குக்கு தகவல் கொடுக்கப்பட்டுகிட்டே வருது. சரியா ட்ரெயின் சின்ன சேலம் வந்ததும் ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல சிக்னலுக்காக நின்னுகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு 5 பேர் அந்த ட்ரெயின் மேல ஏறிடுறாங்க. அந்த கும்பல் ட்ரெயின் மேலேயே படுத்துடுறானுங்க. ட்ரெயினும் புறப்பட ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதும் தாங்கள் கொண்டு வந்த பேட்டரியால ஆன ஒரு கட்டரையும் கையால நறுக்கக்கூடிய ஒரு கட்டரையும் பயன்படுத்தி ட்ரெயினோட மேற்பகுதியை அறுக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பெல்லாம் ட்ரெயின் அதிகப்படியான ஆரன் அடிக்குதோ அப்போதான் அவங்க கட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதாவது வெளியில யாருக்கும் சத்தம் கேட்டக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க. ஒரு வழியா அந்த ட்ரெயினோட மேற்கூரையை அறுத்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஆள் இறங்குறான். அந்த ட்ரெயின்குள்ள இறங்கினதும் பணம் இருக்கிற பெட்டியை உடைச்சி பணத்தை தான் கட்டியிருக்கிற கைலியில மூட்டை கட்டவும் ஆரம்பிக்கிறான். பணத்தை தான் கொண்டு வந்த கைலியில மூட்டையா கட்டி மேலையும் தூக்கி எறிகிறான். இப்படியே தொடர்ந்து ஒரு 5-6 மூட்டைகளை மட்டும் கட்டி மேலே அனுப்பிக்கிட்டே இருக்கான். போதிய நேரம் இல்லாததுனால விருத்தாச்சலம் ஸ்டேஷன் வந்துடும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவசர அவசரமாக மேலே ஏறி வயலூர் மேம்பாலத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கிற மகேஷ் அப்படிங்கிற தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட பணத்தை எரியவும் ஆரம்பிக்கிறானுங்க. அதன் பிறகு ட்ரெயின் ஸ்லோவாகும் போது அங்கிருந்து கீழையும் குதிச்சு பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சும் ஓடிடுறானுங்க. பணத்தை சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு திசையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறானுங்க. விழுப்புரத்தில் ட்ரெயினோட இன்ஜின் மாற்றப்பட்டு ட்ரெயின் சென்னைக்கும் கொண்டு செல்லப்படுது. சரியா 4 மணி அளவுல எக்மோர் ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் கொண்டு வரப்படுது. அந்த ட்ரெயின் எக்மோர் ஸ்டேஷனை ரீச் ஆனதும் பயணிகள் எல்லாரும் இறங்கினதுக்கு பிறகு பணம் இருக்கிற பெட்டியை மட்டும் தனியா பிரிச்சு சேத்துப்பட்டு ஜங்ஷனுக்கு எடுத்துட்டு போகப்படுது. பணம் இருக்கிறதுனால அந்த பெட்டி முத்திர பதிச்ச பூட்டால பூட்டப்பட்டிருக்கிறதுனால ஆர்பிஐ அதிகாரிகள் வர வரைக்கும் யாருமே அந்த ட்ரெயினோட பெட்டியை திறக்கவே இல்லை. சரியா 10 மணி ஆகல ஆர்பிஐ ஆபீசர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டியோட கதவு திறக்கப்படுது. திறந்ததுமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருந்திருக்கு. அந்த பெட்டிக்குள்ள சூரியனோட வெளிச்சம் உள்ள வருது. என்னடா அது அப்படின்னு மேற்பகுதியை பார்க்கும் போது ட்ரெயினோட மேற்பகுதி துளையிட்டு அறுக்கப்பட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதன் பிறகு பணம் இருக்கிற சூட்கேஸ் உடைக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. எவ்வளவு கொள்ளை போயிருக்கு அப்படிங்கறதையும் அவங்க எண்ணி பார்க்கும் போது சரியா 5,70,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிய வருது. மீடியாவுக்கெல்லாம் தகவல் போனதுனால ரொம்பவே சென்சேஷனலான நியூஸாகவும் மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா பணமும் கிழிஞ்ச 500,000 ரூபாய் நோட்டுகள்னு தெரிய வருது. அதன் பிறகு சிபிசிஐடி கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கவும் படுது. சிபிசிஐடி ஆபீசர்கள் இந்த ட்ரெயின் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற முதற்கொண்டே எல்லாத்தையுமே விசாரிச்சு சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினுக்கு காவல் நின்ன காவல் அதிகாரிகள்கிட்டையும் பணத்தை எல்லாம் பார்சல் பண்ண பார்சல் அதிகாரிகள்கிட்டையும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கும். பணம் இருந்த ரயில் பெட்டியை தரோவா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சில பிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. சிசிடிவி ஆபீசர்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே விசாரிச்சும் எந்த ஒரு தடையுமே போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா, விழுப்புரத்துல இருந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின் மின்சார ரயில்ல இயக்கப்பட்டிருக்கிறதுனால விழுப்புரத்துக்கு முன்னாடியே தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் விழுப்புரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன் பார்சல் ஆஃபீஸர்ஸ் ரயில்வே போலீஸ் சிசிடிவி அப்படின்னு தரோவா எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு சேலத்துலேருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கிற செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாத்தையுமே தரோவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்ஃபோன் டவரில் பதிவான நம்பர்கள் எதுலாம் இப்போதைக்கு ஆக்டிவேட்ல இல்லை அப்படிங்கிறதையும் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த கொள்ளை சம்பவத்தில் நார்த் இந்தியன்ஸ் யாராவது ஈடுபட்டிருப்பாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃபோன் டவர்ஸை செக் பண்ணதில் அவங்களுக்கு சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சில சிம் கார்டுகள் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகியிருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து 14 மாசம் கிட்ட விசாரணை போய்கிட்டே இருக்கு. கேஸில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அதன் பிறகு சிபிசிஐடி ஆபீசர்கள் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி நாசா கிட்ட இருந்து கொள்ளை நடந்த சம்பவம் அன்னைக்கு உள்ள இமேஜஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா நாசா கிட்ட உதவி கேட்கவும் செய்யறாங்க. நாசாவும் சில இமேஜஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. செல்போன் டவர் மூலியமா கிடைச்ச நம்பர்கள் மற்றும் நாசா கொடுத்த இமேஜஸ் வச்சு கொள்ளையடிச்சது நார்த் இந்தியன்ஸ் தான் அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்றாங்க. அதன் பிறகு சிம்ல கிடைச்ச அட்ரஸ் வச்சு மத்திய பிரதேசத்துல ரோகன் தினேஷ் அப்படிங்கிற 2 பேரை கைது பண்றாங்க. அவங்க
ரெண்டு பேர்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணும்போது நாங்க மோகர் சிங் தலைமையில தான் கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டோம் அப்படிங்கறதையும் ஒத்துக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதே சமயம் 2016 இந்தியன் கவர்மெண்டால பழைய 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லிட்டதுனால 1 கோடி ரூபாய் பணம் கிட்ட நாங்க எரிச்சிட்டோம் அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கானுங்க. கொள்ளையடிச்ச பணம் கிழிஞ்ச 500,000 ரூபாய் நோட்டுங்கிறதுனால அந்த பணத்தை மாத்துறதுக்கு கூட நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கானுங்க. அந்த கூட்டத்துக்கு தலைவனான மோகர் சிங்கை தேடும் போது அவன் சிறையில இருக்கிறதாவும் தெரிய வருது. கைது பண்ண ரெண்டு பேரையும் சேலத்துக்கு கொண்டு வந்து எங்கேருந்து எப்படி கொள்ளையடிச்சிங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய தொழில் பலூன் விற்கிறது, கட்டிட வேலை செய்கிறது அப்படின்னு தான் இருந்தோம். அங்கங்கே கூடாரம் அமைச்சு ரயில்வே ட்ராக்குக்கு பக்கத்தில் தான் தங்கியிருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறானுங்க. மோகிந்த சிங் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சிறைச்சாலையில் இருக்கிறதுனால மத்திய பிரதேசத்தோட போலீஸ் கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க. இந்த கும்பல் சேலத்தில் மட்டுமே திருடல, இந்தியாவில் இருக்கிற பல இடங்களில் சின்ன சின்ன திருட்டுகளில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்கானுங்க. இந்த கொள்ளை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.